சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ந்து எங்கள் மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு www.sivarajsitta.com, தொடர்புக்கு 9842722500. Experience your dream retirement life for a day. மாதம் பெட்டியில் ஓர் அற்புதம், பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9942999940. பவன் கல்யாண் ஒரு 11 நாள் விரதம் மேற்கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விஷயங்கள், தன்னுடைய பட ப்ரமோஷன்ஸ் வேலைகளுக்கு கார்த்தி அங்கே சென்றிருந்த போது லட்டு குறித்து பேசும்பொழுது அந்த விஷயத்தை பவன் கல்யாண் அட்ரஸ் பண்ண விதம், இந்த மாதிரி தொடர்ந்து நிகழக்கூடிய நிகழ்வுகள் குறித்து உங்களுடைய பார்வை சார். திரு கார்த்தி சொன்னது வந்து ஒரு பெரிய அபாண்டமான விஷயமாக நான் நினைக்கல. அது வந்து நான் எனக்கு புரிஞ்ச தெலுங்கில், அவரும் ஒரு அரகுர தெலுங்கு தான் சொன்னார், நான் அது அந்த அரகுர கூட கிடையாது, நான் ரொம்ப கம்மி. அப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த தெலுங்கில் நான் புரிஞ்சுக்கிட்டதில் வந்து பார்க்கும்போது லட்டு வேண்டாம், ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் சென்சிட்டிவ் சப்ஜெக்ட், அதை பற்றி நம்ம வந்து அதை பார்க்க வேண்டாம் அப்படின்றாரு. அப்புறம் திரும்ப அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை லட்டே வேண்டாம், எனக்கு லட்டு வேண்டாங்க அப்படின்றாரு. ஸோ இது வந்து அவங்க தான் ஆக்சுவலாக புல் பண்ண பார்க்குறாங்க, ஒரு ஃபன் அதில் பண்ணுவோமா அப்படின்னு. பட் இவர் வந்து அது வேண்டாங்கிற சென்ஸ் தான் ஓங்குறாரு. ரெண்டாவது வார்த்தை லட்டு பற்றி பேச வேண்டாமே அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எந்த கமெண்ட்டும் வந்திருக்காது. லட்டு வேண்டாம்னு சொன்னனால அது கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அதனால் நான் வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய ஆட்டிடியூடு, அவருடைய லாங்குவேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு நோக்கம் இருந்ததாக நான் நினைக்கல. அது வந்து அந்த ஹிந்து மத உணர்வுகளை புண்படுத்தணுங்கிறக்காக சொன்னார் அப்படின்னு நான் நினைக்கல. அது வந்து எதுக்குப்பா அப்படின்னார். பட் ரெண்டாவது வரி வந்து லட்டெல்லாம் எனக்கு வேண்டாமா, ஒத்து லட்டு ஒத்து அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ லட்டுன்னா வேண்டாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ லட்டு வேண்டாம் அப்படின்னு ஒரு சென்ஸ் வந்துச்சுன்னா திருப்பதி லட்டு பிரசாதமாக எல்லாரும் செருப்பை கழுவிட்டு வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி திருப்பதி போனேன், லட்டு கொண்டுருக்கேன்னு சொன்னாங்க. ஆமாம், எல்லாருமே வந்து நான் லட்டு பற்றி பேசினாலும் அதை சொன்னேன். ஸோ வந்து அது வந்து உடனே டக்குன்னு செப்பால் கழட்டிட்டு வந்து வாங்குற ஒரு பழக்கம் நம்மகிட்ட வந்து. அப்போ அந்த லட்டு வந்து வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வரும்போது நெகட்டிவாக கொண்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து அவங்க சொல்கிறாங்க. திரு பவன் கல்யாண் சொன்னதில் ரெண்டு ஆஸ்பெக்ட் நான் பார்க்குறேன். ஒன்று, லட்டில் ஜெகன்மோகன் ரெட்டி அரசு தப்பு செஞ்சுருக்குங்கிறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமே தவிர, லட்டு கூடாதுங்கிறது எங்கள் நோக்கம் இல்லை. லட்டுக்கு எதிராக அதுக்கு திரும்பிடக்கூடாதுங்கிற ஒரு கவனம் உங்களுக்கு புரியுங்களா? ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து லட்டுக்கு எதிரான ஒரு பார்வை கொண்டுருச்சு. அப்போ எல்லாருமே நாங்கள் லாஸ்ட் டைம் பேசும்போது சொன்னோம், எல்லாருமே கேள்வி பண்ணுறாங்க. அது வந்து லட்டு சாப்பிட்டே சரியாக போச்சு, அவனுக்கு வந்து அடுத்த தட்டில் என்ன இருக்குன்னு பார்த்து போன் தட்டில் என்ன வந்துச்சு பார்த்தி அப்படின்னு நிறைய கேள்வி பேசுகிறாங்க. அவங்களுடைய கெட்ட நோக்கம் நமக்கு புரியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி போயிடக்கூடாதுங்கிறக்கா அவர் என்ன சொல்கிறார், லட்டுக்கு எதிரான ஒரு பார்வை வந்துடக்கூடாது, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிரான பார்வை வந்தால் சந்தோஷம். அதுதான் திரு பவன்களோட ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட். ரெண்டாவது ஆஸ்பெக்ட், எனக்கு வந்து உள்ளபடியே ஒரு தனி நபராக, ஒரு இண்டிவிஜுவலாக, ஒரு பத்திரிக்கையாளன், ஒரு மற்ற என்னென்ன டேக்லாம் போட முடியுமோ போட்டு அதெல்லாம் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவலாக சனாதனத்தை பற்றி பேசுகிறா இருந்தால் இனிமேல் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக பேசணும் அப்படிங்கிற வார்த்தையை கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் எஸ்டேட்டாக இருந்து மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு ஆளாக இருந்து, ஒரு நடிகராக இருந்து, ஒரு பாப்புலாரிட்டிக்கு மயங்கி நிற்காமல் அது வந்து இந்த வார்த்தை நான் திரும்ப முதல்ல சொல்கிறேன், திரு சூர்யா வந்து தப்பு பண்ணதான் நான் நினைக்கல, அது முதல்ல சொல்லிட்டு தான் சொல்கிறேன். ஆமாம், அதை ஆனால் வந்து சாரி கார்த்தி, அது வந்து தப்பு பண்ணதான் நான் நினைக்கல. ஆனால் வந்து இவர் வந்து சனாதனத்தை பற்றி பேசினா ஒவ்வொரு வார்த்தையும் இனிமேல் கவனமாக பேசணும் அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கு வந்து ரொம்ப எனக்கு பூரிப்பாயிருச்சு, எனக்கு ஆனந்தமாயிருச்சு. நம்ம ஊரில் ஒரு துணை முதல்வராக வரப்போகிற ஒருத்தர் வந்து சனாதனத்தை ஒழிக்கணும், அது வந்து டெங்கு மாதிரி, கொசு மாதிரி, மலேரியா மாதிரி சொல்கிற இடத்துல இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய துணை முதல்வர் வந்து சனாதனத்தை பற்றி பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக இருக்குன்னு சொன்னது வந்து எனக்கு பரமானந்தமாக இருந்தது. பர்சனலாக ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபை, கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஆறுதலாக இருந்தது எனக்கு. ஆனால் சார், கார்த்தி சனாதனம் அந்த விஷயத்தெல்லாம் எதுவுமே அதை அந்த பொருள்லாம் பேசலையே. லட்டு பிரச்சனை எதுக்கு கொண்டு வரீங்க, லட்டு வேணாமே அப்படின்னு அந்த சென்ஸ். ஆமாம், நான் வந்து முதலே அதை இப்படி ஏன் பவன் கல்யாண் வந்து அதுதான் நான் சொன்னேன், உங்களுக்கு பதில் சொன்னேன் நீங்கள் கவனிக்கல. அவர் வந்து முதல்ல வந்து அவர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக தான் ட்விஸ்ட் பண்ண விரும்புகிறாங்களே தவிர லட்டுக்கு எதிராக இல்லை. அதனால் அந்த விஷயத்தை ஒன்று சொல்லிடுறாங்க, லட்டு வேண்டாம் சொல்லி சொல்லிடுறாங்கப்பா, லட்டுக்கு எதிராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன இன்டர்பிரேஷனில் நான் ஒரு ஆளுடன், இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் வேணுமானா அது வேறு விஷயம், அது வந்து நான் அவ்வளோ பெரிய விஷயமா நான் சொல்லவே இல்லை. ஆனால் எனக்கு இந்த வார்த்தையை கேட்குற எனக்கு ஒரு ஆனந்தம், சனாதனத்தை பற்றி பேசுறதுன்னா ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக இருக்குன்னு சொன்னது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப சூத்திங்காக இருக்கு. எஸ் புரிஸ், அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய, மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஆனால் எதோட முடிச்சு போடுறாரு, அதெல்லாம் அவங்க சொல்லியும் இல்லை. நான் வந்து அதை ஏன் முடிச்சு போடக்கூடாது, ஏன் முடிச்சு போட நான் என்ன சொல்ல முடியும்? பவன் கல்யாணுக்கு நான் ஸ்கிரிப்ட் ரைட்டர் கிடையாது, இல்லை சார், அவர் இதை பேசணும் இதை பேசக்கூடாது நான் சொல்ல முடியாது. அண்டு கார்த்திக்கும் நான் ஸ்கிரிப்ட் ரைட்டர் கிடையாது, இதை பேசணும் இதை பேச முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒன்றும் தப்பாக பேசலை அப்படின்னு சொன்னால், ஆமாம் ஆமாம், அங்கே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் அதை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அந்த கேள்வியோடையே. லட்டு பற்றி நான் அவர் தப்பாக பேசினாரு நான் நினைக்கிறேன்.
முதல் வாக்கியத்துல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, சென்சிட்டிவ் விஷயம், அதை நம்ம பேச வேண்டாம். ரெண்டாவது வரி திரும்பி அந்த அம்மா இன்சிஸ்ட் பண்ண பிறகு வந்து ஒட்டு லட்டு ஒத்து அப்படின்றாரு. அப்போ வேணாமே, அந்த பேச்சை விடுங்க, அந்த லட்டு பேச்சுக்கு பதிலாக லட்டு வேணாமேன்னு வார்த்தை சொல்ல முடியல. நான் அதையுமே நான் உள்ளக்குதம் சொல்லலன்னு நான் நினைக்கிறேன். இப்படி அவர் லட்டு பத்தி பேச்சு வேண்டாமேன்னு சொன்னாருன்னு திரு பவன் கல்யாண் பேசுனது தப்பாவே ஆயிருக்கும். அவர் பேசியிருக்க, பவன் கல்யாண் பேசியிருக்க கூடாதுன்னே இருக்கும். லட்டு வேண்டாமேன்னு சொன்னனால அது ஒரு வாய்ப்பா அவர் எடுத்துக்கிட்டார். ஆனா நான் லட்டு வேண்டாமேன்னு சொன்னதை கூட நான் ஒரு உள்நோக்கமா நான் நினைக்கிறேன். அதுவும் நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பதிலுக்கு வர்ற ஒரு வார்த்தையா தான் அங்க இருந்துச்சு. மொழி தெரியாத போது நடக்கக்கூடிய சாதாரண சிக்கல். அதை பெருசுபடுத்தியிருக்க வேணாமோ? ஒரு பெருசுபடுத்தியிருக்கலாம், பட் அவங்க சௌரியம், நம்ம அதை வந்து நாம பெருசுபடுத்த வேண்டியதில்லை. எனக்கு வந்து ஐ ஸ்டாண்ட் வித் தட் ஒன் லைன். ஏன்னா ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், ஒரு கட்சியோட தலைவர், அவர் பேசுறது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும்ல. அவர் ஒன்றும் தப்பாவோ கொலைவெறியோட பேசிடல, பின்னாடியே அவர் வந்து திரு கார்த்தி வந்து மன்னிப்பு கேட்டுறாரு, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு அந்த சென்ஸ் கிடையாது, நான் வந்து இந்த தர்மத்தை மதிக்கிறேன். தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் மன்னிப்பும் கேட்கிறேன், நான் வந்து பெருமாளுடைய பெரிய பக்தன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை அவர் ஏற்றுட்டு ரொம்ப சந்தோஷம் தம்பி, உங்களுடைய படத்துக்கு வாழ்த்துக்கிறாரு. வாழ்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அவங்க சொல்றாங்க. ஸோ அவங்க எல்லாருமே தேர் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம வந்து எதுவும் குழப்பிக்கிட வேண்டியதில்லைன்னு நான் பார்க்குறேன். அது அவர் வந்து எக்ஸஸா இல்லையாங்கிறது அவருடைய முடிவு, அதை நான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் அன்லாஃபுல்லாக எதுவும் பேசிடல, அதையும் நீங்கள் பார்க்கணும் புரியுங்களா. ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து எப்படி வந்து தொலைச்சி கட்டிடும் சொன்னால், உள்ள வச்சிடும் சொன்னால், கட்டி மேய்ச்சிடும் சொன்னால், அடிச்சு அப்படிலாம் அது அன்லாஃபுல்லாக அது சொல்லு. பார்த்து பேசணும். ஆ, சனாதனத்தை பற்றி பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக இருக்கணுங்கிறது, அது சரியான வார்த்தை. இங்கே வேணுமா வேண்டாம், அது அதெல்லாம் அது தேவேந்திரனும் பவன் கல்யாணம் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். எனக்கு அதில் சம்மந்தம் உடனே மன்னிப்பு கேட்டிருக்க வேணாம். ஏன் கார்த்தி என்ன தப்பே பண்ணல, எதுக்கு மன்னிப்பு? இந்த மாதிரியான சென்சிட்டிவ் விஷயங்கள்ல கேட்கறதெல்லாம் சரிதான், அதில் தப்பு கிடையாது. அதில் வந்து நம்ம வந்து ஆளுக்கு ஒன்று ஒழுட்டுவாங்க, ஆளுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கேட்டிருந்தாங்கன்னா நாங்கள் தெரியாமல் கேட்டோம், அல்லது அதில் வந்து நம்ம எப்போ கமலஹாசனுடைய படத்தில் வர்ற மாதிரி தான், மன்னிக்கிற மனுஷன், மன்னிக்க மன்னிப்பு கேட்குறேன் பெரிய மனுஷன் அப்படிங்கிறது. அதில் வந்து மன்னிப்பு தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறோன்னா பெரிய மனுஷன் தான். நான் சொன்னேன் ரெண்டாவது வார்த்தை தப்பாக விழுந்துருச்சு. அது வந்து தெலுங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு, கார்த்தி பற்றி தெரியாதவங்களுக்கு, நாலு பேர் லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணி அதில் வந்து இல்லை அவர் லட்டு வேணான்றாரு, லட்டு கேரா பண்ணுறாரு, ஒரு மாதிரி ஒரு மிஸ் இன்டர்ப்ரிட்டேஷன் வரலாம். அதுக்காக கிளாரிஃபை பண்ணி அப்படி நான் சென்ஸில் சொல்ல அப்படி சொல்லியிருந்தா அப்பாலஜிங்கிறது எந்த தப்பும் கிடையாது. வந்து ஒரு கிளாரிட்டி பண்ணுறதுல வந்து எந்த குறையும் வந்துடாது. அது செஞ்சது ரொம்ப சரியான விஷயம். அண்டு அரசியலில் இருக்கிறவங்க, சினிமாவில் இருக்கிறவங்க, விளையாட்டில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கலாம் ஒரு தப்பு வந்துச்சுன்னா அது வந்து அது கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வாபஸ் வாங்குறது எந்த குற்றமும் கிடையாது. நம்ம வந்து கங்கனா ராணாவத் வந்து வேளாண் சட்டத்தை பற்றி ஒன்று கமெண்ட் சொன்னாங்க, அதை வந்து டெல்லி பிஜேபி ஹைகமாண்ட் வந்து திட்டுது, அப்படி பண்ணக்கூடாது, ஏங்க நீங்கள் சொல்கிறீங்க, இது பார்ட்டி ஸ்டாண்ட் இல்லையே அப்படின்னு சாரிங்கன்னு வாபஸ் வாங்குறாங்க. அப்படியே சொல்லுவாங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி, நான் யாரும் ஹார்ட் கொண்டு வரணும்னாங்க. அதனால் வந்து அது பார்ட்டி வந்து இது நம்ம ஸ்டாண்ட் இல்லை, நீ எப்படி சொல்ல போச்சு, ஹூ கேவ் த ரைட்ஸ்ன்னு சொல்லிச்சு, அவங்க சாரின்னு வாங்கிட்டாங்க. அதனால் பப்ளிக் லெவலில் இருக்கவங்க இதுக்கு நான் வந்து குத்தமாக சொல்லியே என் கருத்தான் சொல்லி அவங்க சண்டை போடலாம் புரியுங்களா. அவங்க ஒன்றும் இல்லீகலாக எதுவும் பேசலை, யாரையும் ஹர்ட் பண்ணி பேசுறது சொல்றாங்க. ஆமா, அதனால இது பப்ளிக் லைஃப்ல இருக்கிறவங்க, அவங்க ஒரு எம்பியா இருக்கிறாங்க. ஸோ வந்து யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கா வாபஸ் வாங்குறது எந்த தப்பும் கிடையாது. திரு கார்த்தி வந்து தன்னுடைய பெருந்தன்மையை காட்டியிருக்காரு, அதில் நத்திங் ராம், நத்திங் ஹார்ம், நத்திங் ராம். பவன் கல்யாண் இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா செயல்படுறாரோ அப்படின்ற ஒரு, அவர் வந்து பிஜேபி அங்க வந்து இன்னும் வளரலை சரிங்களா. பிஜேபிக்கும் ஆந்திராவில் தெலுங்கானா சந்திரபாபு நாயுடுக்கும் ஒரு கேட்டலிஸ்டா அவர் இருக்கிறார், நம்ம தெலுங்கு தேசம் பார்ட்டியும் கேட்டலிஸ்டா, அவர் ரெண்டுக்கும் இணையில ஒரு பிரிட்ஜா இருக்கிறார். ஆந்திராவில் இருக்கக்கூடிய பிஜேபியை வந்து பவன் கல்யாண்ட்ட கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதாவது என்னோடய அண்டர்ஸ்டாண்ட் எப்படின்னா, பிஜேபின்னு ஒன்று இமர்ந்த அப்படி பவன் கல்யாண் வந்தால் சந்தோஷம் தான், அதாவது பிஜேபிக்கே கூட. ஆமாம், நான் பிஜேபியாக வளர்றதை விட பிஜேபி ஐடியாலஜியில் ஒருத்தர் வளர்ந்தாலும் சந்தோஷம் தான் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் வந்திருக்கான் நினைக்கிறேன். கர்நாடகாலையும் குமாரசாமிக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க நான் புரிஞ்சுக்கிறேன் புரியுங்களா. அந்த அதுதான் முக்கியமான வித்தியாசம். கர்நாடகாவில் குமாரசாமி கொடுத்துட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க, பிஜேபி வந்து செகண்ட் ஃபீல்டில் வாசிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. வி வில் ப்ரொஜெக்ட் குமாரசாமி, அது கர்நாடகாவில். வி வில் ப்ரொஜெக்ட் பவன் கல்யாண் ஆந்திராவில். இது வந்து போயிருந்தாலும் அங்கே உள்ள பிஜேபி கொஞ்சம் லைலோவாக இருக்குது. அப்போ இவர் வந்து ஹிந்து சனாதன தர்மத்துடைய ஒரு போராளியாக தன்னை வந்து முன்னிலைப்படுத்துகிறார். ஆல்ரெடி அப்படி தான் இருந்தார்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஸோ இன்றைக்கி மாறி வந்ததில் அந்த ஸ்பேஸ் வந்து இருக்குங்கனால அதை வந்து அது எடுத்துக்கிறாரு. தட்ஸ் அ குட் திங். எனக்கு ஒரு சந்தோஷம், புரந்தேஸ்வரி இருக்காங்க, அவங்களும் ஒரு லைம் லைட் இருக்கிற குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான், அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குதா? எல்லா தலைவர்கள் இருக்கும்போது ஒரு அண்ணாமலை வந்தார்னு ஒரு கணக்கு வித்தியாசப்படுதுல. இல்லை சார், அண்ணாமலை பிஜேபிக்கே வந்தார், ஒரு வித்தியாசம் தானே, அது வந்து நல்லதானே. அது வந்து பிஜேபிக்கு சிவசேனாக்கு வந்து உத்தவ் தாக்கரேவுடைய சுயநலத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரலையே.
சிவசேனா வளர்த்துறதுக்கு பிஜேபி எல்லாம் துணை தானே இருந்துச்சு, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அதனால் இன்னொருத்தர் வந்தாருன்னு நல்லது தானே, அவங்களுடைய ஐடியாலஜி இந்து தர்மம் இந்து ராஷ்டிரம் அந்த ஐடியா தானே, அதனால் வந்தால் தப்பு கிடையாது தானே சொல்லுவாங்க. அதில் வந்து அவங்க தான் வளர்த்துறாங்கன்னே நான் சொல்கிறேன், அப்புறம் அவளை நீங்கள் வருத்தப்படுறதுக்கு அது அவங்களே வளர்த்து விடுறாங்க. ஆமாம் ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறாங்க. பவன் கல்யாண் ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் இருக்காருன்னு சொல்லுங்க. அப்படியா சார்? ஏன்னா முன்னாடி போன எலெக்ஷன்லாம் கூட கம்யூனிஸ்டுகளோட கூட்டணி தேர்தலுக்காக அவர் சி, அதாவது பர்சனல் கேரக்டரும் ஐடியாலஜியும் வேறு, எலெக்ஷன் அலையன்ஸ் வேறு. நான் 100 முறை சொல்லியிருக்கேன், காங்கிரஸுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு கூடிய ஒரு காமன் ஐடியா சொல்லுங்கள், நரேந்திர மோடி ஒழிக்கணும், ஃபாசிச பாஜக, இதை தவிர வேறு ஏதாவது வார்த்தை இருக்கா அவங்களுக்கு? வேறு எதுவுமே கிடையாது. அப்போ அவங்க என்ன கணக்கில் இருக்கேன், கம்யூனிஸ்ட்டுக்கும் காங்கிரஸுக்கு என்ன உடன்பாடு இருக்குது, கம்யூனிஸ்ட்டுக்கும் திமுகவுக்கு என்ன உடன்பாடு இருக்குது, எல்லாருக்கும் தேர்தல் அரசு ஒரு புள்ளி தேவைப்படுது, ஆனால் தனித்தனி கொள்கைகள். அதை தான் நான் சொல்லுவேன். அதனால நீங்கள் வந்து பவன் கல்யாண் இதுக்கு முன்னாடி அவங்களோட கூட்டணி வச்சு இவங்களோட கூட்டணி தேர்தலுக்கு சந்திக்கிறாரு, அப்போ அவருடைய பொசிஷன் தெரியுது. சார் சொல்லும் போதே, கட்சி ஆரம்பித்து சொல்லும் போதே சமத்துவம் சமதர்மம், பிஜேபி என்ன சொல்லுது, சமத்துவ தன்மை சாதி ஒழிப்புலாம் பேசி, பிஜேபி என்ன சொல்லிச்சு, நாங்கள் வந்து இந்துக்கள் மட்டும்தான் வாழணும் பிஜேபியோட எங்கேயாவது ஒரு அஜெண்டா காட்டு, அவங்களுடைய பாலிசியில் அஜெண்டாவில் ஸ்பீச்சில் எங்கேயாவது காட்டுங்க. பல தலைவர்கள் பேசுறதுல எல்லாம் நீங்கள் பல தலைவர்கள் விட்டுருங்க, என் கீ பர்சன்ஸ் ஒரு 10 பேர் பேர சொல்லுங்க. நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஸ்டாலினை ஒப்பிட முடியுமா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறது எம்பி லெவலில் அந்த மாதிரி நான் தான் சொல்லுறேன் சார். ஆர்எஸ் பாரதி சொன்னதே தமிழக முதல் சொத்து பாரா சொல்லுங்க, நாங்கள் போட்ட பிச்சைங்கிற கமெண்ட் சரின்னு தமிழக முதலமைச்சர் சொல்லுவாரா சொல்லுங்க. இல்லை உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார், முதலமைச்சர் கூட என்ன சொல்லணும், உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னா, ஸோ மூத்த தலைவர் ஆர்எஸ் பாரதி சரிங்களா, அவர் தலைமை நிலத்தில் உட்காந்துருக்கிறோம், அவர் வந்து ரைட் லெஃப்ட்லாம் பார்த்துருவோம் அந்த காலத்தில் உட்காந்துருக்கிறவர், அவர் வந்து சொன்ன ஒரு கமெண்ட் யாரும் அண்டர்ஸ் பண்ணுவாங்களான்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் யாரோ சொன்னதெல்லாம் நீங்கள் சொல்லி நான் என்கிட்ட அமித்ஷா பேசுங்க, நட்டா பேசுங்க, நரேந்திர மோடி பேசுங்க, அண்ணாமலை பேசுங்க, எச்ராஜா பேசுங்க, வானதி பேசுங்க, நிர்மலா சீதாராமன் பேசுங்க, ஜெய்சங்கர் பேசுங்க, யாரா ஒரு கீ பர்சன் நீங்கள் சொல்லுங்கள், நானும் யோசிக்கிறேன். கடுமையாக பிரதமர் மோடியவே எதிர்த்திருக்காருல்ல பவன் கல்யாண் அரசியலுக்கு வந்து, பிரதமர் மோடியோட மாடுலேஷனில் பேசி அவரை கேலி கிண்டலுக்குள்ளாக்கி, ஏன் திருப்பதி லட்டு பற்றி கொடு, திருப்பதி லட்டுன்னு இல்லை லட்டு, பொதுவாக மோடி லட்டை பற்றி பேசின மாதிரி எல்லாம் இவர் ஒரு மிமிக்ரி செஞ்சு பேசி தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் அப்படிதான் இருந்தார். முதல்ல என்ன அரசியல் லட்டை பற்றி பேச, அது சென்சிட்டிவ் விஷயம் எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு காங்கிரஸ் பற்றி கருணாநிதி சொன்னதை வச்சுக்கோங்க, பெரியாரை பற்றி திமுக சொன்னதை வச்சுக்கோங்க, திமுக பற்றி விடுதலை சிறுத்தைகள் சொன்னதை வச்சுக்கோங்க, திமுக பற்றி காங்கிரஸ் சொன்னதை வச்சுக்கோங்க, காங்கிரஸ் பற்றி கம்யூனிஸ்ட் சொன்னதை வச்சுக்கங்க, பழைய வரலாறு கலந்து ஒருத்தராவது மூஞ்சில் கூட ஒருத்தர் முடிக்க முடியும். அது தேர்தல் சமச்சு சனாதனம் நான் அதனுடைய ப்ரொடெக்டரா நிக்கிறேன்னு இப்ப வந்து நிக்கிறார். ஆனா இவருடைய கடந்த காலத்துல இவர் தேர்தல் காலங்கள்லயே கூட தப்பு கிடையாது, அப்படி வந்து நின்னவர் இல்ல. ஒண்ணு தப்பு கிடையாது. சீமான் வந்து இதற்கு முன்னாடி வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை பேசினவர், இந்து கடவுள்களை இழித்தும் பழித்தும் பேசினவர். இன்னைக்கு மாறிட்டார், என்ன தப்பு இருக்கு? கடவுள் மறுப்பாளராகவே அறியப்பட்டு இவங்க கூடயே இருந்த கண்ணதாசன் வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் ஒரு அற்புதமான புத்தகம் எழுதினார், என்ன தப்பு இருக்கு? பரிணாம வளர்ச்சி தானே. கடவுள் மறுப்புல வளர்ந்த கருணாநிதி வந்து ராமானுஜ காவியம் எழுதினார், என்ன தப்பு? தீவிர பெருமாள் பக்தரா, அதுவும் திருப்பதி டிவோட்டியா சந்திரபாபு நாயுடு இருக்காரு. அவரு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற விதமும் அப்படிதான் இருந்துச்சு, இந்த விவகாரத்திலயும் அவரு தான் ஆரம்பிச்சார். ஆனா இப்ப அவரு கூட முன்னாடி இல்ல, அவர் வந்து அந்த பரிகார பூஜைகள் செய்யறதோ அல்லது முதலமைச்சர் உட்கார்ந்து செய்ய வேண்டியது, அவர் என்ன பத்த வைக்கணுமோ கரெக்டா பத்த வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார். அவர் என்ன, அவரே போயிட்டாரு. ஆனா இவரு இன்னும் அதை இல்ல, அது தளபதிகள் வந்து அடுத்த வேலையை பார்க்கணும்ல. தலைவர் வந்து போர் அப்படின்னு சொல்ல சங்கு ஊதுனா முடிஞ்சு வச்சுக்காது, அதுக்கப்புறம் இவங்க தானே போய் போராடணும், அவர் போய் உட்கார்ந்துட்டு இருப்பாரா? ஒருவேளை சார், ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு சிறுபான்மையின சாயம் இருக்கு, அப்ப அதை வச்சு அவரை ஒதுக்கிடலாம். பத்து நாம நாளைக்கு சந்திரபாபு நாயுடு வர்சஸ் நம்மன்னு கூட ஆகலாம், நமக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்கும். இல்ல இல்ல, திரு பவன் கல்யாண் அஸ் வெல் அஸ் திரு சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேருமே இந்த திருப்பதி பிரச்சனை எடுத்ததுல பத்து காரணத்தை ஒரு காரணமா ஜெகன்மோகன் ரெட்டி குடும்பம் வந்து கிறிஸ்தவ குடும்பங்கிறது ஒரு காரணமா இருக்கலாம், அது வந்து பத்துல ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா நாளைக்கு வந்து ஒண்ணு, நீங்க வந்து இது வந்து சந்திரபாபு நாயுடு வர்சஸ் பவன் கல்யாண் அப்படி போறதுல ஸ்பேஸ் இல்ல, ஸ்பேஸ் இல்ல. இன்னைக்கு அப்படி கற்பனையே இல்லை, அவங்க தே ஆர் ஹேவிங் வெரி குட் ரிலேஷன்ஷிப். திமுகவும் விடுதலை சீத்திலுமே ஒன்றும் சண்டை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு போய் சண்டை வந்துருமான்னு சண்டை கேட்டா நடத்துது. அதெல்லாம் இந்த ஏன்னா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற விதம், நான் தான் ப்ரொடெக்டர்ன்ற அளவுக்கு ஒரு தன்னை ப்ரொஜெக்ட். அதில் வந்து சந்திரபாபு நாயுடு சந்தோஷப்படுவார், பா பிஜேபி எமர்ஜ் ஆகாம ஒரு லோக்கல் பார்ட்டி ஒன்று எமர்ஜ் ஆகுது, நேஷனல் பார்ட்டி எமர்ஜ் ஆச்சுன்னா வேற மாதிரி ஆயிடும். பிஜு ஜனதா தளம் இருந்த இடத்துல பிஜேபி வளர ஆரம்பிச்சது, பிஜு ஜனதா தான் காலி அங்கே பிஜேபி வந்துருச்சு. பிஜேபி இனிமேல் ஒரு 10-15 வருஷத்துக்கு இங்கே கூடாது, ஒடிசாவில் 10-15 வருஷத்துக்கு அவங்க ஆட்சி தான், ஏதாவது பெரிய மிஸ்டேக் பண்ணாலே தவிர. அது மாதிரி வந்து அவங்களுக்கு தெரியும், ஸோ நேஷனல் பார்ட்டி வளருக்கு போல இங்கே வந்துச்சுன்னா ரெண்டு ஸ்டேட் பார்ட்டி இருந்துச்சுன்னா மாறி மாறி வரும், பிஜேபி மாதிரி ஒரு நேஷனல் பார்ட்டி உள்ள வந்துச்சுன்னா நிரந்தரமாக நின்றுவாங்க. பவன் கல்யாணனுடைய இந்த செயல்பாடுகளை பிரகாஷ்ராஜ் விமர்சிக்கிறதும், பிரகாஷ்ராஜுக்கும் பவன் கல்யாண் பதில் சொல்கிறாரு. அவர் தன்னுடைய கருத்தை நான் நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கல, நான் பிரகாஷ்ராஜ் கருத்தையே நான் பார்க்கல, அதனால் அவர் என்ன சொன்னார் அந்த வருஷம் நம்ம கார்த்தி விஷயத்தை நான் பார்த்தேன், நான் அதனால தான் நான் சொன்னேன். பிரகாஷ்ராஜ் என்ன சொன்னாருன்னு நான் கவனிக்கல, அதுக்கு பவன் கல்யாண் என்ன சொன்னார்னு கவனிக்கல, பிரகாஷ்ராஜ் கொடுத்த பதில் மட்டும்தான் நான் பார்த்தேன். நான் என்ன சொன்னேங்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சொன்னது திரும்ப ஒருக்க பாருங்கள், நான் ஊருக்கு வந்து நேர விளக்குன்னு சொல்லேன்னு சொல்லி சொன்னார். தப்பாக புரிஞ்சுட்டா தப்பாக புரிஞ்சுக்க வேண்டியது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து அந்த அந்த வருஷனை நான் பார்க்கல, நான் கார்த்தி விஷயத்தை கவனித்தேன் முழுசாக,
அதனால் என்னால் சொல்ல முடியும். ஒருவேளை சினிமா துறையிலிருந்து வந்தவர் பவன் கல்யாண்றதுனால கூடுதலாக சினிமா துறை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்றது கவனிக்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக கவனிப்பாங்க. ஆனால் யார் வந்து சனாதனத்துக்கு எதிராக பேசினாலும் அதுலேருந்து பவன் கல்யாண் வந்தார்னா நான் பரம சந்தோஷப்படுவேன். பவன் கல்யாண் வந்தாலும் சந்தோஷப்படுவேன், நாயுடு வந்தாலும் சந்தோஷப்படுவேன், பிஜேபி வந்தாலும் சந்தோஷப்படுவேன், காங்கிரஸ் வந்தாலும் சந்தோஷப்படுவேன், யார் வந்தாலும் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன, குரல் கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நான் இருக்கிறோம் கூப்பி நான் வரவேற்பேன். சார், இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு நகைச்சுவை காணொளி இது சம்பந்தமாக இந்த திருப்பதி லட்டு சம்மந்தமாக வெளியிடப்பட்டு உடனடியாக அது நீக்கப்படுது, அவர்களே அதுக்கு வருத்தம் தெரிஞ்சிருந்தாங்க. ஃபன்னுக்கெல்லாம் இந்தியாவில் ஸ்பேஸ் இருக்கணும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அது வந்து அதில் வந்து ஃபன் பண்ணவே கூடாதுங்கிற மாதிரிலாம் கொண்டு போயிடக்கூடாது. பட் இந்த சென்சிட்டிவ் விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்து சாதாரணமாகவே இழிச்சு பழிச்சு பேச ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து உங்களுக்கு பல சந்தர்ப்பத்தில் இன்னொரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நான் சொல்லிடுறேன். இந்துக்களுடைய பழக்க வழக்கமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இழுத்து பேசுகிற பழக்கம் சமூகத்திலே வந்துருச்சு. எப்படி, அவனவன் மொட்டை அடிச்சிட்டான், எனக்கு ஏற்கனவே காது குத்திருக்கு, நீ என்ன அவனுக்கு காவடி தூக்கிட்டு இருக்கிறியா, நீ என்ன அவனுக்கு பல்லக்கு தூக்கிட்டு இருக்கிறியா, அவன் நாமம் போட்டான், அவனுக்கு அவன் பட்டை போட்டான், உன் காசு கோவிந்தா கோவிந்தா, இப்படி வந்து எது கோவிந்தா மொட்டை காது குத்துறது காவடி எடுக்கிறது பல்லக்கு தூக்குறது இது எது எதெல்லாம் என்னுடைய நம்பிக்கையாக இருக்குதோ அதை எல்லாத்தையும் சினிமாவில் கதையில் அரசியலில் எல்லா இடத்துலையும் பேசி அது சமூகத்துக்குள்ளேயும் கொண்டு வந்தாங்க. அந்த நேரடி எப்படின்னா தீவிர இந்து மத பற்றாளர்கள் இதை சொல்லுவாங்க, நாமம் போட்டு போயிட்டான் அப்படின்றாங்க. அவன் நாமம் போட்டிருப்பான், என்ன செய்யிருப்பான், அவனை நம்பி காசு கொடுத்தா நாமம் போட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாமம் போட்டால் மோசடிக்கான ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் இந்து மதத்துக்கான எல்லா நம்பிக்கை கொடுப்பீங்க, அப்படி வேற ஏதாவது ஒரு மதத்துக்கான ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். ஒரு இஸ்லாம் பத்தின ஒரு கிறிஸ்டியன் பத்தின ஏதோ ஒரு புழக்கத்தில் கூடிய வார்த்தை இதை மாதிரி ஒரு நெகட்டிவ் சென்ஸில் பயன்படுத்தப்படுன்னு சொல்லுங்கள். எப்படி திட்டமிட்டு இந்து மதத்துடைய கருத்துக்களை மட்டும் நெகட்டிவ் ஆகியிருக்காங்க பாருங்கள். இந்த நெகட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கியிருக்கு. அப்போ நான் வந்து அந்த வீடியோ பார்க்கல, இவங்க லட்டு பற்றி என்ன போட்டாங்க நான் பார்க்கல, எனக்கு அதுக்கு நேரம் இல்லை, எனக்கு நினைக்கணும். ஆனால் அவங்க எடுத்துகிட்டது நான் ஆறுதல் அடைகிறேன். இந்த சிச்சுவேஷனில் நான் வந்து காமெடி பண்ணணுன்ற எனக்கு அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஒரு மீம் பார்த்தேன், இந்த மாதிரி புரட்டாசி அதுவுமா வந்து லட்டு சாப்பிட்டு வண்டியடா நான் வீட்டில் எப்படி சேர்ப்பேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி மீம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இது வேறு ஒரு மாநிலமாக இருந்திருந்தா, வேறு ஒரு கட்சி ஆள்றதா இருந்தால், வேறு ஒரு சந்தர்ப்பமாக இருந்தால் இது மாதிரிலாம் வேணும்னு அவங்களுக்கு தான் அட்வொகேட் பண்ணியிருப்பேன். ஆனால் இங்கே இந்துக்களுக்கு எதிரான ஒரு போர்வை ஒரு பார்வை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே பார்த்துட்டு வந்து ஒரு பூணல் போட முடியல, ஒரு குடிமை வைக்க முடியல. நாலு வருணத்துக்கு பூணல் உண்டு. அஸ்வத்தாமன் அழகாக சொல்கிறாரு, வன்னியர்களுக்கு பூணல் உண்டு, செட்டியாருக்கு உண்டு, ஆசாரிக்கு உண்டு, ராஜேஷுக்கு உண்டு, நாயுடுஸுக்கு உண்டு, 100 பேருக்கு உண்டு. ஆட்டோ சங்கருடைய மரணத்துலேருந்து தூக்குதல் நிறைவேற்றி அவர் வெளியே வந்த படத்தை எடுத்து பாருங்க, நாமும் போட்டிருப்பார். அவர் ஐயரா ஐயங்கரா எப்படி நாமும் போட்டுப்பார். இது எல்லா இடத்துலையும் இந்த காலப்போக்கில் வெள்ளையர்களுடைய ஆட்சியில் பிறகு இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வந்து அதெல்லாம் போடுற பழக்கம் குறைஞ்சிருச்சு. எல்லாரும் குடிமை வச்சுருப்பாங்க. குடிமை வந்து நானும் நீங்கள் எல்லாரும் குடிமை வச்சிருப்பாங்க. பரதேச படம் பார்த்தீங்களா இல்லையா, அதில் அப்புறம் பிராமின்கள் வருவாங்களா, எல்லாரும் அறவட்டை அடித்து குடிமை வச்சிருப்பாங்க. எல்லா கேஸ்டில் ஷெட்யூல் கேஸ்டில் அதுக்கான வேலைகள் செஞ்சு எல்லாருக்கும் அனுப்பிச்சாரு. ராமானுஜர் தனிக்காது, அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ராமானுஜர் எல்லாருக்கும் குடிமை வைக்க சொல்ல, சரிங்களா. ராமானுஜர் எல்லாத்துக்கும் அது ஏற்கனவே இருக்குதுன்றேன். அதுல அவர்கள் வந்து சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட போது உங்களை சேர்த்தார், சரிங்களா. எல்லோருக்கும் திருமண் உண்டு, எல்லோருக்கும் பட்டம் உண்டு, எல்லோருக்கும் பூணல் உண்டு. நம்ம போட்டு விட்டுருந்தோம் காலப்போக்கில் நிறைய, இன்னைக்கு பிராமணர்களுமே போடுறதுல நிறைய பேர் அப்படி வந்து காலப்போக்கில் போட்டாங்க. நான் சொல்ல வர்றது இதை மாதிரி ஒரு இந்துக்களுக்கு எதிரான ஒரு சென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான நெரேட்டிவா உள்ள இறங்கி இருக்கும் போது இதை மாதிரி விஷயங்களை தடுக்கிறது நான் வந்து ஹாப்பியா இருக்கேன். நான் உங்களுக்கு திரும்ப சொல்லிடுறேன், ஒரே ஒரு விலை கிளாரிஃபை பண்ணிடுறேன். இது வேற ஒரு மாநிலமா, வேற ஒரு ஆட்சியா, வேற ஒரு சந்தர்ப்பமா இருந்தா நகைச்சுவைக்கு இடம் இல்லையா, நான் சண்டை போட்டுருப்பேன், அவங்களுக்காக நான் அட்வொகேட் பண்ணிருப்பேன். ஆனா தொடர்ந்து நீங்க வந்து என்னை புண்படுத்திக்கிட்டே இருந்து ஹிந்துவா இருந்தா ஒழிப்பேன் அழிப்பேன் டெங்கு மலேரியா சொல்லி 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 இந்து மதத்துக்கு எதிரான விஷயத்தை பரப்பிட்டு இருக்கும்போது இதை என்னால் நகைச்சுவை கடந்து போக முடியல. இந்து மதம்னு இல்லைன்னு ஏற்கனவே அவங்க கிளாரிஃபை கொடுத்துருக்காங்க. அதுல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளுக்கு யார் என்ன இந்து மதம், திமுக தரப்புலயும் திரு ஸ்டாலின் அவர்கள் திரு உதயநிதி அவர்கள் எங்கேயா சொல்லியிருக்காருன்னு சொல்லு. இது எல்லா மதத்தில் இருக்கிற சனாதனத்துக்கும் தான், ஏற்றத்தாழ்வுகளுக்கும் தான். எல்லா மதத்தில் கூட சனாதனம்னு வேற யாரா கிளைம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. நாங்கள் சனாதன பேரா இது இருக்குங்கிற நீங்க அப்படி யூஸ் பண்ண முடியாதுங்க. நான் வந்து தேவேந்திர வேலையெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கோங்க சொன்னா எப்படி இருக்கும், பெரும்பான்மையான தேவேந்திர வேலையெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கோங்க எப்படி இருக்கும். உங்களுடைய பெயருக்கு நான் ஒரு உள்ளர்த்தம் கற்பிக்க முடியாது, சரிங்களா. தேவேந்திரன் ஒரு பெயருக்கு ஒரு அர்த்தம் தான். அவங்க சங்கராச்சாரியார் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரியான ஆதாரம் சனாதனம் ஒழிக்கணும்னு சொன்னாரா சங்கராச்சாரியர், இல்ல சார். சனாதனம்ங்கிறது வர்ணாசிரமம் தான், வர்ணாசங்கரம்ங்கிறது இப்படி தான் அப்படின்னு வர்ணாசிரம கீழே இருக்குன்னு எந்த சாஸ்திரம் சொல்லி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்றேன். உங்க டிரைவர் நீங்க எங்க வச்சிருக்கீங்க, உங்க சம்பளம்னா உங்க டிரைவர் சம்பளம்னு, அவர் எங்க உட்கார்றாரு, நீங்க உட்கார்றாரு, எங்க உட்காருங்க, உங்க கேபிள டிரைவர் உட்கார்றாரா, நீங்க என்ன பண்றீங்க, சனாதனம் தானே. பனாரஸ் கல்வி நிறுவனம் தேவேந்திரன் கேக்குறேன், திரு உதயநிதி ஸ்டாலின் கேக்குறேன், அவருடைய கேபின்ல வந்து டிரைவர் உட்காருவாரா,
நீங்கள் என்ன பண்ணுறீங்க சனாதனமாக என்னது நீங்கள் சொல்லுங்கள். சனாதனம் நாங்கள் ஏதோ தப்பாக சொல்லிட்டோம் சார், விட்டுருங்க, நம்ம மன்னிச்சிருங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒரு கேபின், உங்கள் டிரைவருக்கு கேபின் வச்சுருக்கீங்களா? சேலரி ஒன்றா வச்சுருக்கீங்களா? போஸ்ட் ஒன்றா வச்சுருக்கீங்களா? அதிகாரம் புரோட்டோகால் ஒன்றா வச்சுருக்கீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் அங்கே அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய பெருக்கக்கூடியவர், அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன், அறிவாலயத்திற்குரிய செக்யூரிட்டி, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய டிரைவர், எல்லாரும் வந்து முதலாளி மாதிரி நடத்தப்படுறாங்களா? சமதர்மம் தானே, எல்லாருமே சமதர்மமா நடத்தப்படணும், எல்லாருக்குமே ஊதிய உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்கப்படணும்ன்றதெல்லாம் எல்லாருமே ஏத்து செய்யறீங்களா சார்? செய்யலைன்னா செய்ய வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு தானே சார். அப்புறம் என்ன சார் இங்க பேசுறீங்க? நான் சொல்ல உங்களால முடிஞ்ச நீங்க செய்யறீங்களான்னு கேக்குறேன். வேஜ் போடுபடி குடுக்கிறீங்களா நீங்க சொல்லுங்க. நீங்க அப்புறம் பேசுறீங்க, நீங்க என்ன சனாதனம் தானே சார் பேசுறீங்க, ஏற்றத்தாழ்வு தானே சார் பேசுறீங்க? வாங்க ஏற்றத்தாழ்வு பேசுவோம். ஏற்றம் தாழ்வு இருக்குதா இல்லையா? ஒரு கட்சியுடைய தலைவர், ஒரு கட்சியில் தொண்டர் ஒன்னா நீங்க சொல்லுங்க. நீங்க வெளியில சொல்லுங்களா தொண்டர் கட்சி தலைவராக முடியும், நான் எல்லா கட்சியும் சொல்லுங்க. தொண்டர் தலைவர் ஒன்னா சொல்லுங்க. தொண்டர் அந்த கார்ல போறாரா? தொண்டருக்கு அந்த இசர் பிளஸ் இருக்குதா? தொண்டருக்கு அந்த சால்வ் இருக்குதா? தொண்டருக்கு அந்த மரியாதை இருக்குதா? நாலு பேர் வழி விடுறீங்களா? என்ன நீங்க வந்து சனாதன சனாதனம் சொல்லிட்டு இருக்கிறீங்க சார்? இன்னொன்று சார், இப்போ எல்லா நாடுகள்லையுமே அந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மதம் எது, அந்த நாட்டினுள்ள இன்ஃப்ளூயன்சியலான ஒரு மதம் எதுவோ, அதற்கு எதிரான சட்டையர் அதில் அதை அதை கிண்டல் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் பல நாடுகள்லையும் இருக்கிறது தானே சார்? அந்தந்த மதங்களுக்கு வந்து பெரும்பான்மை மதமா ஹிந்து மதம் இருக்கு. சிறுபான்மை மதம் பற்றி கூட பேசலாம்ன்றேன். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? பெரும்பான்மை மதத்தை கேள்வி, அது இயல்பா அப்படி நடந்திருக்குமோ? குஷ்வந்த் சிங் அவர்களுடைய சீக்கியர் ஜோக்கு ரொம்ப பிரபலம் சரிங்களா? நான் வந்து எல்லா மதத்தை பற்றின ஜோக்கும் அலோவ் பண்ணலாம்ன்றேன். அந்த மாதிரி மெச்சூரிட்டி இங்கே இருந்தா, நீங்க என்னை ஓய் அடிச்சுக்கிட்டு நான் ரத்த வளரா படுத்து கிடக்கும் போது என்ன மாப்பிள்ள ஒரு ஜோக்கு சொன்னா கூட சிரிக்க மாட்டேன்னா எப்படி இருக்கும் பாருங்க? ரத்த வளரா இருக்கிறது நான், என்னை புண்படுத்தி என் குடும்பத்தை, என்னுடைய வரலாறு, என்னுடைய பரம்பரையை, என்னுடைய பாரம்பரியத்தை எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டு உதச்சு ரத்த வளரா படுக்க வச்சுட்டு ஒரு ஜோக் சொன்னா கூட சிரிக்க மாட்டேன், அது கூட டென்ஷன் ஆகுற அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் சார், செய்தியாளர்கள் சில எடுக்கும் பொழுது சிலர் பேசிய கருத்துக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே திருப்பதி லட்டெல்லாம் சாப்பிட்றதில்ல, அது பலர் கைப்பட்டு வருது அப்படின்னு சிலர், நான் இப்போ வந்ததுக்காக இல்லை முன்னாடி இருந்து இதை ப்ராக்டிஸில் வச்சுக்கலைன்னு சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் இப்போ அவங்க ஏன் சாப்பிடாம இருக்கலாமே? யார் பலர் கைப்பட்டு வருதுங்கிறது அப்போ பலர் கைப்பட்டு தான் வருது. ஆமாம், மிஷின் படி எல்லாமே அதுக்காகவே அதை புறக்கணிக்கிற அந்த புறக்கணிச்சுக்கோங்க. எனக்கு என்ன யார் உன திருப்பதி லட்டு சாப்பிட யாராவது கம்பல் பண்ணுறாங்களான்னு? நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க, அதில் எனக்கு என்ன இருக்குது? நான் நான் நம்புறேன், நான் சாப்பிட்றேன், நீங்கள் நம்மளாம் சாப்பிடாது. உங்களை யாரும் உங்கள் தட்டில் இருந்துருக்கு நான் பார்க்கலையே. நான் என் தட்டில் லட்டு இருக்குது, நான் விழுந்து கும்பிட்டு சாப்பிட்றேன். வாட்ஸ் மை ப்ராப்ளம்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சப்ளை செய்த நிறுவனத்தின் மீது திருப்பதி திருமலா தேவஸ்தானம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தே ஹேவ் டு ஃபேஸ் த மியூசிக். அவங்க வந்து எதிர்கொள்ளணும், அவங்க நடவடிக்கை பார்க்கணும், சரியாக தப்பான்னு சொல்லணும். கோர்ட் இருக்குது, கேஸ் இருக்குது, வி ஹேவ் டு வெயிட். அது வந்து எதிர்கொள்ள தான் அவங்க நடவடிக்கை இல்லாமல் இப்படி இருக்குது. இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஒரு முதலமைச்சர் வாயிலிருந்து வந்த பிறகு அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து பார்த்துருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து பார்த்துருக்கு. எல்லாருமே வரணும், பார்க்கணும், செக் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். நாலு ஏஜென்சியில் கூட செக் பண்ணணும், எது கரெக்டான ரிசல்ட் பார்க்கணும், உண்மையாக இல்லையான்னு பார்க்கணும். சந்திரபாபு நாயுடு சொன்னது சரியா, நம்ம திருமலை தேவஸ்தானம் சொன்னது சரியா, நம்ம ஏஆர் ஃபுட்ஸ் சொன்னது சரியா, நம்ம செக் பண்ண தான் வேணும். அது விடக்கூடாது. ஒரு கமிட்டி கூட போட்டிருக்கிறாங்க, வி ஹாவ் டு டிக் இன் டு இட். அதில் ஒன்று கொள்ளும், அது வந்து ஆழ்மையான ஆழமான விசாரணை வேணும் கேட்டான். பவன் கல்யாண் இன்னொரு விஷயம், அயோத்திக்கு அனுப்பின லட்டு கூட இந்த லட்டு தாங்கிற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரே லட்டு தாங்க அனுப்பியிருப்பாங்க. அயோத்திக்கு தனி லட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்னு அவர் உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பொங்க லட்டு வந்து அடல்ட்ரேஷன் இருந்துச்சு. நான் வந்து முதல்ல உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியல, நான் லட்டுல இந்த ஃபிஷ் ஆயிலு, இந்த கொழுப்பு, இது மாதிரி சமாச்சாரங்கள் இருக்காதுன்னு நம்புறேன். இதுதான் ஏசி புரியுதுங்களா? நான் அதுக்கு அது இருந்திருக்காது, ஏன்னா அந்த நிறுவனமே அப்படி செஞ்சுருக்காது. அவங்கள வந்து 10-15 பேரை போட்டிருக்கிறாங்க, எனக்கு ஒரு குழப்பம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அவர் வந்து விஜயவாடாவில் யாரோ ஒரு அதிகாரியை போட்டு வச்சு ஒரு ஆஃபீஸர் நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அதிகாரிகள்லாம் போட்டு அவங்க வந்து ஆலோசனை பண்ண பிறகு நான் நம்ப தயாராக இருக்கிறேன். இதில் வந்து இன்னும் செகண்ட் ஒப்பீனியன் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் என்னுடைய பாயிண்ட் ஒன்று. ரெண்டாவது, அனுப்புனாங்கன்னா எல்லாருக்கும் தான் அனுப்பியிருப்பாங்க. ராமர்களுக்கு தான் அனுப்பியிருப்பாங்க, மதுராவுக்கும் அதை அனுப்பியிருப்பாங்க. நீ எனக்கு அவர் சாமிக்கு படைக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தான் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு அப்படின்னு பவன் கல்யாண் இந்த விஷயங்களையெல்லாம் உண்மை அப்படி நடந்திருந்தா பெரிய விஷயம் தான், தப்பான விஷயம் தான். அது வந்து நான் பெருமாளுக்கு படைக்கிறது இல்லை, சாமானிய மக்கள் கொடுக்குறமே தப்புன்றேன். பெருமாளுக்கு நல்லது கொடுத்துட்டு சாமானிய மக்கள் கெட்டது கொடுக்கணுமா? நான் யாருக்குமே கொடுக்கலான்றேன். திருப்பதி லட்டுன்னா அதுக்கு ஒரு புனிதம் இருக்குல்ல, அது வந்து வெறும் லட்டுன்னு ஒரு ஸ்வீட் இல்லையே. நீங்கள் வந்து கிராண்ட் ஸ்வீட்ஸில் கிடைக்கிற ஒரு ஸ்வீட்டும் பெருமாள்கிட்ட வரக்கூடிய ஒரு ஸ்வீட்டு ஒரு ஸ்வீட் கிடையாதுல புரியுங்களா? இங்கேயும் லட்டு கொடுப்பாங்க, இங்கேயும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் கொடுங்க, இதுவும் அது ஒன்றும் கிடையாதுல. இப்போ பெருமாளுடைய பிரசாதம் நம்ம அதை சொல்கிறோம், அது வந்து வெறும் லட்டுன்னு சொல்ல பிரசாதம் சொல்கிறோம். அப்போ அந்த பிரசாதத்துக்கான ஒரு புனிதத்தன்மை இருக்குது. அப்போ அது உங்களுக்கு பெருமாளுக்கு கொடுத்தாலும் தப்பு, கோயிலுக்கு அனுப்பாலும் தப்பு, சாமானிய மக்கள் கொடுத்தாலும் தப்புன்றேன். சாமானிய மக்கள் கொடுத்தா கூட பரவாயில்ல, அயோத்தி ராமருக்கு அந்த இடத்துல நான் வரல. அவர் முன்வைக்கும் போது அதுதான் அர்த்தமாகறமா? அவர் வந்து கவலையில் தெரிவிக்கிறார். அப்போ அது உண்மையாக இருந்தால் தப்புன்னு நான் சொல்ல வரேன். அது வந்து அயோத்தி ராமருக்கு அனுப்பினாலும் தப்பு, உங்களுக்கு கொடுத்தாலும் தப்பு, இதுதான் என் பாயிண்ட். எஸ்,
சார், இப்போ இந்த விவகாரத்தில் எல்லோருமே அவங்க ஒரு வருத்தப்பட்டதோ அல்லது கண்டித்ததோ அப்படின்னு சொல்லி முடிஞ்சு கடந்து போகிறாங்க. விசாரணைகள் நடக்குது, கமிட்டி அமைக்கிறாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அப்படி போகுது. ஆனால் இன்னொரு பக்கம் பவன் கல்யாண் ஒரு துணை முதலமைச்சராக அவர் செய்யக்கூடிய அந்த பேச்சுக்கள், அவர் பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பெருசாக வரவேற்கிறேன். ஒரு துணை முதலமைச்சராக ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டில் உட்காந்துட்டு ஒருத்தர் வந்து சனாதனத்துக்கு எதிராக பேசும்போது கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது வந்து எனக்கு பெருமகிழ்ச்சி கொடுக்குது. அது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். எல்லா மாநில முதலமைச்சரும் சொல்லணும், பிரதமர் சொல்லணும், எல்லாருமே சொல்லணும். இந்த பிரச்சனையை அணைய விடாமல் பார்த்துக்கிற ஒரு துணி. அது எப்படி அணைய விடாமல் பார்த்து அணைய விடாமல்னா விசாரணை. நீங்கள் வந்து தப்பாக பேசுவீங்க, நாங்கள் பேசாமல் இருக்கணுமா? யாரும் தப்பாக பேசலையில்ல சார். அப்போ அவர் வந்து தப்பாக பேசணும்னு சொல்லியே கவனமாக பேசணும்னு சொன்னார். அவர் கவனமாக தான் வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவர் வந்து கவனமாக சொல்றாரு, யாருமே ஒவ்வொரு இந்த சனாதன பத்தின விஷயம் பேசும்போது எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னும் நிறைய விஷயங்களும் சேர்த்து பேசுறாரு. நடவடிக்கைகள் நடக்குது, விசாரணைகள் நடக்குது, அப்படி செல்றதை தாண்டி இன்னும் உணர்வு பூர்வமாக மக்கள் மனதை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அப்படிலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு ஒன்றும் நான் பார்க்குறது வந்து சனாதனத்தை பற்றி பேசுனா கேர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்ல ரொம்ப சரி. ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். நன்றி சார், உங்களோட நினைப்பு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி.